हाय ओरवन एल्में वनकम अंड वेलकम बैक टू अवर चैनल इनकी वीडियो नम्बर पाकपो अब आक्मे फेस वाश पेजी पिंपल अंड आक्ने डर्मटोलॉजिस्ट रेकमेंड पड़क और फेस वाश् सैलिसिलिक एसिड और फेस वाश् पा रिव्यू दा नम्बर पाकपो वीडियो को चेनल सब्सक्राइब पड़े अब सब्सक्राइब पड़ोनी अब सब्सक्राइब पड़को इंब वीडियो को cleansers and lightens gentle pimple care face wash with unique pimple கேர் குளோபியூல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குளோபியூல்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த குட்டி குட்டியாக உங்களுக்கு பீட்ஸ் மாதிரி ஒயில் இருக்கிறதுல தெரியுதா, அதுதான் வந்துட்டு குளோபியூல்ஸ். அண்ட் அதே மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்குது லைட்டாக, அதை விட சின்னதாக உங்களுக்கு ஒயிட் ஒயிட்டாகவும் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஆக்ட் பண்ணும். நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ்லாம் ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிடும். இது வந்துட்டு ஒரு பாரபன் ஃப்ரீ ப்ராடக்ட் அண்ட் டெய்லி கிளென்சிங் ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின். இந்த ப்ராடக்ட் எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கினுக்கு மட்டும்தான். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு சூட் ஆகாது. அண்ட் இதில் என்னென்ன மெயின் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஆலோவேரா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூணுமே வந்துட்டு பிம்பிள் அண்ட் ஆக்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது வந்துட்டு ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ். அண்ட் உங்களுக்கு 70 கிராம் ஆஃப் ப்ராடக்ட் வந்துட்டு 199 ருபீஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்து தெரியுது, ஒரு நான் ஒரு 25 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இவ்வளோ தான் நம்மளுக்கு வரும், ஃபுல்லாக வராது. ஸோ இப்போ இவ்வளோ இருக்குது. ஓகே, இதுவே ஒரு 10 to 15 டேஸ் எனக்கு வரும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1.5 மந்த்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே வரும். நான் இதை வந்து டெய்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் ஒரு டைம் யூஸ் பண்ணுவேன், அண்ட் வந்துட்டு பிஎம் டைம் யூஸ் பண்ணுவேன். 2 டைம் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இதுக்கே வந்துட்டு 1.5 மாதம் வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வரும். ரொம்ப அதிகமாகலாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போதும். இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா வெட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்தால் போதும், ரொம்பலாம் தேவைப்படாது, நம்மளுக்கு கொஞ்சமாக இருந்தாலே ஓகே தான். ஸோ இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு தெரியுதா பர்பிள் கலரில் அந்த குளோபியூல்ஸ் இருக்கும், அது போக சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் ஸ்க்ரப் மாதிரியும் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ஸ்கின்ல ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணி அந்த இம்ப்யூரிட்டிஸ் டர்ட்ஸ் இதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது ஒரு சோப் ஃப்ரீ ஃபார்ம்ல, அதனால உங்களுக்கு நுரெல்லாம் அவ்வளோ வராது, ரொம்ப ஜென்டலாக தான் இருக்கும் உங்கள் ஸ்கின்ல. அண்ட் இதில் டீப் பேந்தனால் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் சாலிசிலிக் ஆசிட் இருக்கனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும் அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களோட எக்ஸஸ் ஆயில் மட்டும்தான் எடுக்கும். அந்த டீப் பேந்தனால் அப்படிங்கிற இன்க்ரீடியன்ட் வந்துட்டு உங்கள் ஸ்கின்னை மாய்ச்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 60 செகண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ளைன் வாட்டரில். ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 3 டைம் யூஸ் பண்ணலாம், பட் அதுக்கு மேலே வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் எப்பவும் ஃபேன் காற்றுல தான் வந்துட்டு காய வைப்பேன். சப்போஸ் உங்களுக்கு 5 டா வெளியே போகணுன்னா மட்டும் நீங்கள் காட்டன் க்ளீனான காட்டன் கிளாத் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், அண்ட் வந்துட்டு லைட்டாக ட்ரையாகவும் இருக்க மாதிரி இருக்கும், ரொம்பலாம் ட்ரையாக இருக்காது. ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கின் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் மட்டும்தான் இது எடுக்கும், ஃபுல் ஆயிலெலாம் எடுக்காது. ஸோ ஓரளவுக்கு ஸ்கின் வந்துட்டு மாய்ச்சரைஸ்டாக தான் இருக்கும், ரொம்ப ட்ரை ஆகும் அப்படின்லாம் வந்துட்டு இது ஃபேஸ் வாஷ் வந்துட்டு இருக்காது. ஓகே, இது எனக்கு எப்படி பார்க்காச்சு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இது வந்து நான் 25 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு என்னோடய பிம்பிள் ஆக்னேவை அப்படியே ரெடியூஸ் பண்ணிருச்சு, காணாமல் போக வச்சிருச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே அப்படி பண்ணாது, அதை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ். இதோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குறது. சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறனால நம்ம ஸ்கின்குள்ளே டீப்பாக போய் போர்ஸில் இருக்க டர்ட்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு அது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கொடுக்கல அப்படின்னாலே அது வந்துட்டு நல்ல ஃபேஸ் வாஷ் தான். அது போக அது வந்துட்டு உங்களோட பிம்பிள் லாக்னே இது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுது, அதை காம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த மாதிரினா அது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணி எனக்கு பிம்பிளே வரல, ஆக்னேவும் வரல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் அதை வந்துட்டு எனக்கு காம் பண்ணுறதுக்கு அண்ட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி எனக்கு அந்த டெக்ஸ்சர் ஸ்கின் இருக்கும் இல்லையா, அங்கங்கே நம்ம ஸ்கின் தொட்டு பார்த்தா சாஃப்டாகவே இருக்காது, ஒரு மாதிரி ஏதோ குட்டி குட்டியாக இருக்கும் இல்லை டெக்ஸ்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு நல்லாவே ரிடியூஸ் ஆச்சு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி.
அண்ட் இது யூஸ் பண்ணி ஒரு 1 to 2 weeks அப்புறமா என்னோட ஸ்கின்ல வந்துட்டு ஆயில் செக்ரேஷன் வந்துட்டு கம்மியாகிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. முதல்ல ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும், இப்போ வந்துட்டு எனக்கு அந்தளவுக்கு ஆயிலியாக வந்துட்டு இருக்கிறது இல்லை. இது ஓரளவுக்கு என்னோட ஆயில்னஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. இப்போ நம்ம இதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இதோட எக்ஸஸ் ஆயிலை வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு, அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஸ்கின் வந்துட்டு என்ன வழியாமல் இருந்துச்சு. செகண்ட் ஒன், இதோட போர்ஸை வந்துட்டு டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுத்துச்சு, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே. ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு எனக்கு அந்த டெக்ஸ்சர் ஸ்கின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்துட்டு எனக்கு நல்லாவே கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எனக்கு டெக்ஸ்சர் ஸ்கின் நிறையா இருக்குது, குட்டி குட்டி குட்டியாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் இல்லை, பார்க்குறக்கே அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு எனக்கு நல்லாவே ரெடியூஸாக இருந்துச்சு. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு இது என்னோட ஆக்னி அண்ட் பிம்பிள்ஸை காம் பண்ணி கொடுத்துச்சு, அண்ட் வந்துட்டு அதை வரவிடாமல் ஒரு அளவுக்கு வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணுச்சு. நான் மறுபடியும் அதை எதை சொல்கிறேன், இதோட ஃபுல்லாக என்னோடய பிம்பிள் ஆக்னியுமே சரி பண்ணிச்சு, இன்னும் கூட எனக்கு வரல, எல்லாமே மாயமும் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு இது ஹெல்ப் பண்ணுச்சு. பிம்பிள் அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க இல்லை ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களோட ஆயில்னஸை அண்ட் வந்துட்டு உங்களோட பிம்பிள் ஆக்னியை காம் பண்ணி கொடுக்கறக்கு அண்ட் உங்கள் போர்ஸை டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் சொன்னதே தான், இது வந்துட்டு ஒரு ஃபேஸ் வாஷ், ஸோ ஃபுல்லாக மாயமாக மறைய வச்சிரும், எல்லாம் போக்கிரும் அப்படிங்கிற அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு ஃபேஸ் வாஷ் அந்தளவுக்கு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்கள தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.